ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் அறை இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் முளைக்கட்டின ராகி மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஆறு மாத குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து நான் ராகி கஞ்சியை எப்படி ஸ்வீட்டாக செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன் இதில் வந்து வெல்லம் சேர்த்து செய்ய போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ராகி கஞ்சியை குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்கன்னா வெல்லம் சேர்க்க வேண்டாம் தண்ணியில் இந்த மாவு கலந்துட்டு அப்படியே கஞ்சி செய்து கொடுத்துருங்க ஏன்னா இப்போது இன்றைக்கி வந்து ஒரு புது ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாளாவது டைம் கேப் கொடுத்து தான் அடுத்த ஒரு நியூ ஃபுட் நீங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ரெண்டு இல்லை மூணு ஃபுட் ஒன்றாக கொடுத்துட்டு சப்போஸ் ஃபுட் அலர்ஜி ஆச்சுன்னா எந்த புது சாப்பாடுனால ஃபுட் அலர்ஜி ஆச்சுன்னு தெரியாது அதனால கட்டாயம் அந்த டைம் கேப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு புது ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முளைக்கட்டின ராகி கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒன்றே கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பொடி பண்ண வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதை வந்து இந்த தண்ணியில் கரைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து கெட்டியாக இருக்க வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டின வெல்லம் தண்ணியை நம்ம பேண்டிலே சேர்த்துடலாம் மூணு டீஸ்பூன் முளக்கட்டினை ராகி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் கலக்காமல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டா கட்டி கட்டி ஆகிடும் உருண்டை பிடிச்சிடும் பாருங்கள் கட்டிகள் எதுவும் இல்லை இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு தண்ணி அளவு எதுவும் கிடையாது உங்களுக்கு குக் பண்ணும் போது கெட்டி ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும் ஏன்னா சட்டுன்னு திக்கன் ஆகிடும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வருது ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் வரும் நம்ம அல்வா செய்யும் போது எப்படி வருமோ அதே மாதிரி வரும் இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கும்போது ஃபேனை கீழே அப்படியே ஆற வச்சிடக்கூடாது வைக்கும் வைக்கும்போதும் நம்ம கலந்து விட்டுகிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா மேலே ஃபுல்லாக ஆடை பிடிச்சிடும் உள்ளே உருண்டை உருண்டையாயிடும் கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க முளக்கட்டின ராகி மாவு எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது செய்து பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்